வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கண்களின் காதல் மொழி எபிசோட் நம்பர் 23. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்லி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் அட் ஹாஸ்பிட்டல். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நர்ஸ் ஒருத்தவங்க பாரு ரூமில் இருந்து வெளியே வராங்க. அவுட் சைடு ரூம் எல்லோரும் ஏங்கராக பார்வை பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நர்ஸ் சார் எல்லோரும் நர்ஸை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வராங்க. ஆதி வேகமாக, என்ன நர்ஸ் அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா, நான் போய் பார்க்கலாமா? நர்ஸ் எஸ் சார் அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, பட் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆதி வேகமாக ஓகேன்னு சொல்லிட்டு பாரு ரூம் டோரை ஓப்பன் பண்ண டோரில் ஹேங்கரில் கை வைக்கிறாரு. சடனாக ஏதோ யோசிச்சுட்டு அப்படி நிற்கிறாரு. ஷாம் ஆதி சொல்கிறல கை வைக்கிறாரு. ஆதி சைடில் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் போங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு தடுமாறுறாரு. அப்புறம் யார் ஆன்சருக்கும் வெயிட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடுறாரு. எல்லோரும் குழப்பமாக ஆதியை போய் பார்க்குறாங்க. ஷாம் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு எல்லோரும் கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறாரு. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அங்கே பார் கண்ணை மூடி படுத்துட்ருக்கா. அவளை அப்படி பார்க்கும்போது எல்லோருக்கும் கண் கலங்குது. எல்லோரும் பார் பெட்டை சுற்றி நிற்கிறாங்க. ஷாம் லவ் அண்ட் கேரோட பேஸ் வாய்ஸில் அம்முன்னு சொல்லி பாரு ஹெட்டில் கையை வச்சு நீவி விடுறாரு. பாரு ஸ்லோவாக ஐயா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவளுக்கு ஃபஸ்ட்டு ஷாம் தான் தெரிகிறாரு. அவளுக்கு ஷாமை பார்த்த உடனே அழுகையாக வருது. கண்ணில் தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. பாரு லோ டோனில் நான் விஷ்ணு அதர் சைடில் இருந்துக்கிட்டு பாரு ஐயா தொடச்சி விடுறாரு. பாரு அப்போ தான் எல்லோரையும் பார்க்குறான். விஷ்ணுவை பார்த்ததும் அழறா. பாரு அண்ணா அவன் அவன் என்ன தேம்பி தேம்பி அழறான். ஷாம் பாரு ஹெட்டை தடவி கொடுத்துக்கிட்டு அம்மு ஒன்றும் இல்லைடா, அவனை நல்லா அடித்து வான் பண்ணியாச்சுடா, இனிமேல் அவன் உன்னோட வழிக்கே வரவே மாட்டான்டா, நீ அழாத, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏண்டா நீ அழற, தைரியமாக இருடா. பாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். சிந்து சீதா லக்ஷ்மி எல்லாம் பார்வை ஹக் பண்ணி அழறாங்க. லக்ஷ்மி ஏன்டி இப்படி பண்ண, எங்களை இப்படி பயமுறுத்திட்ட? சீதா போ நாங்கள்லாம் உன் மேலே கோபமாக இருக்கோம்னு சொல்லி சும்மா கொச்சிக்கிறான். சிந்து ஏய் சும்மா இருங்கடின்னு பாரு ஃபோர்ஹெட்டை தடவி கொடுத்துக்கிட்டே இப்போ எப்படிடா இருக்கு, ஓகேவா? பாரு லிட்டலா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐயம் ஓகேடி. சிந்து பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி நாங்கள் எல்லோரும் உன் கூட தான் இருக்கோம், நீ எதுக்கும் பயப்படாத சரியா? பாரு சரின்னு தலையை சேக் பண்ணுறா. விஷ்ணு பாருக்கிட்ட போய் கண்ணீரோட தங்கச்சிமான்னு கூப்பிட்றாரு. பாரு ஹாப்பியாக திரும்பி பாரு அண்ணா விஷ்ணு தங்கச்சிமான்னு பாருவை ஹக் பண்ணி அழறாரு. பாருவுக்கு ஏதோ தொலைச்ச ஒன்று கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. பாரு அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, ஏன் அழறீங்க? விஷ்ணு ஆனால் எதுவும் கேட்காம அழுகிறாரு, அழுதுகிட்டே இருக்காரு. இத்தனை வருஷம் கழித்து உன்னை பார்க்குறேன், உன்னை இந்த நிலைமையிலையா பார்க்கணும், என் தங்கச்சிமாவை என் பக்கத்துலேயே இருந்திருக்க, நீ தான்னு தெரியாமல் இருந்திருக்கனேன்னு அழுறாரு. விஷ்ணு அழுகிறாரு. பாரு விஷ்ணு சொன்னதில் ஷாக் ஆகி உட்காந்துருக்கா. ஷேம் ஷாக்கோட ஷாமை பார்க்குறா. ஷாம் ஹாப்பியாக கண்ணில் கண்ணீரோட ஆமான ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. பாருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவளுக்கு அழுகையாக வருது. விஷ்ணுவை டைட்டாக ஹக் பண்ணி அழறா. பாரு ஏன் அண்ணா என்னை விட்டுட்டு போனேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனானா, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேனா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்லான்னு செம்மையாக அழுகிறா. எல்லோருக்கும் பாரு சொன்னதை கேட்டு அழுக வருது. அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்னு புரியுது. பாரு ஏன் அப்படி சொல்கிறான்னா பாரு சின்ன வயசில் இருக்கும்போதே பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அவள் மைண்டில் நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால தான் அண்ணாவும் மாமாவும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டான். விஷ்ணு பாருவை ஹக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணி பாரு ஃபேஸை ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி தங்கம் இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அண்ணா இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ அழவே கூடாது தங்கம். எப்பா போதும்பா, எவ்வளோ நேரம் தான் சென்டிமெண்ட்ஸ் இனி ஓட்டுவீங்க, முடியலடா சாமி, எப்பா ராசாங்களா போதும்னு சொல்ல எல்லோரும் அவரோட மாடுலேஷன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. பாருவும் சிரிச்சிட, அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இப்போ பாருவோட கண்ணு மனசு ஆதியை தேடுது. ஷாம் அண்ட் விஷ்ணு அதை நோட் பண்ணுறாங்க. ஷாம் விஷ்ணு கிட்டே கண்ணை காட்டிட்டு மெதுவாக ரூமை விட்டு வெளியே வராரு. அப்போ கரெக்டாக ஆதி கையில் ஜூஸோடு வராரு. ஷாம் டே எங்கடா போன, சீக்கிரம் வாடா, உன் பாப்பாவை வந்து பாரு வான்னு ஆதி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் ஆதி சைலண்டாக நிற்கிறாரு. ஷாம் திரும்பி பார்க்குறாரு. ஷாம் என்னடா? ஆதி நான் வரலை மச்சான். ஷாம் ஏன் ஏன் வரலை? ஏண்டா அவள் உன்னை தண்டை தேடுறா? ஆதி என்னால் அவளை பார்க்க முடியாது மச்சான், என்னால் தானே அவளுக்கு இவ்வளவு கஷ்டமும், ஸோ நான் வரலை மச்சான்.
எனக்கு அவளை பார்க்க கில்ட்டியாக இருக்குடா, என் பாப்பாவை என்னை தப்பாக நினச்சிருப்பாள, அவங்க அப்படி பேசும்போது என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள். ஆதி கண்டினியூ, என்னால் அவங்க பேசுனதை தாங்கிக்கவே முடியலடா, அவள் குழந்த மாதிரிடா, அவள் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாள்னு சொல்லும் போதே அவருக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது, கண்ணில் கண்ணீர் அருவியாக கொட்டுது. ஷாம், டே லூசா, என்னடா இதெல்லாம், அவளை அவளை குழந்தைன்னு சொல்லிட்டு நீ குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க, இங்கே பாரு அவள் உன் பாப்பாடா, என்றைக்குமே இப்போ நீ சொன்ன மாதிரி அவள் நினைக்கவே மாட்டாடா, நீ வா வந்து ஃபஸ்ட்டு அவளை பாருடா, மச்சான் சொன்ன கேளுடா. ஆது இல்லை மச்சான், நான் என்ன சொல்கிறேன்னா, ஷா டே நீ எதுவும் சொல்ல வேணாம், என் கூட வான்னு ஆதி கையை பிடிச்சி உள்ளே கூட்டிக்கிட்டு போகிறாரு. அங்கே எல்லோரும் பாரு கூட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு மட்டும் வாசலிங்கே பார்க்குற, டோர் ஓப்பன் சவுண்டு கேட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஷாம் ஆதி கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வராரு. பாருவுக்கு ஆதியை பார்த்ததும் அவள் ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் வருது. ஆனால் அது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னு அவளால் சொல்லவே முடியல. ஷாம் டு ஆதி, ம் வான்னு ஷாம் டு ஆதி, ம் வான்னு பாருக்கிட்ட கூட்டிக்கிட்டு வராரு. பாரு ஷாக்கா ஷாமை பார்க்குறா, ஏன்னா ஷாமுக்கு ஆதியை பார்த்தாலே கோமு வரும். ஆனால் இப்போ அவரை ஹேண்டை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வர்றதை பார்த்து ஷாக்கோட பார்க்குறா. பட் ஆதிக்கு பார்வை பார்க்க கெல்ட்டியாக இருக்குது. ஸோ அவர் யாரையும் பார்க்கல, தலை குனிஞ்சிக்கிட்டே வராரு. ஷாம் ஆதியை பாருக்கிட்ட நிற்க வைக்கிறாரு. பாரு ஷாமையே பார்க்குறா. ஷாம் டு பாரு, அம்மு நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரமா, நீ ஜூஸை குடின்னு சொல்லிவிட்டு அவர் பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் கண்ணை காமிச்சிட்டு வெளியே போகிறாரு. எல்லோரும் பார்வை ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஆதி பார்வை பார்க்கவே இல்லை. அவர் ஹேண்டில் இருக்கிற ஜூஸை பாரு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டு பார்வை பார்க்காம வெளியே போக பார்க்குறாரு. ஆனால் பாரு ஆதி கையை பிடிக்கிறார். ஆதி அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு கண்ணில் தண்ணி அருவியாக கொட்டுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. பாரு என்னங்க நான்னு ஏதோ சொல்ல வரா, ஆனால் அதுக்கு மேலே ஆதி டக்குன்னு திரும்பி பார்வை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி பார்வை டைட்டாக ஹக் பண்ணி செம்மையாளராரு. பாரு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். ஆதி அழுதுகிட்டேன், ஏண்டி இப்படியெல்லாம் என்னை பயமுறுத்துகிற, நீ கண் முழிக்கிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லடி பாப்பா, இத்தனை வருஷமாக உன்னை பிரிஞ்சுப்பட்ட கஷ்டம் வலி எல்லாமே நீ கண் முழிக்காமல் இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலே 10 மடங்கு அனுபவிச்சிட்டேன்டி, இனிமேல் எப்பவும் உன்னை விட்டு போகவே மாட்டேன் பாப்பா, உன்னை பிரியணும்னா என் உடம்புல உயிர் போனால் மட்டும்தாண்டி அது நடக்கும்னு பார்வை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அலறாரு. பாருவுக்கு ஆதி சொன்னதில் ஏக்கோல கேட்குது. அவள் அப்படி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கா. அப்போ டோர் வழியாக ஷாமை பார்வை பார்க்குறாரு. பாருவும் ஷாமை பார்த்து கண்ணாலேயே ஆமாவான்னு தலையாட்டி கேட்குறா. ஷாமும் சந்தோஷமாக கண்ணில் கண்ணீரோட ஆமான்னு தலையாட்டுறாரு. பாருக்கு ஒரு செகண்ட் எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஆதியோட கண்ணீர் பாரு சோல்டரில் பட்டு ரியாலிட்டிக்கு வரா. பாரு ரியாலிட்டிக்கு வந்து கண்ணில் கண்ணீரோட, ஏ மாமா என்னை விட்டுட்டு போனேன், ஆதி டக்குன்னு ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி பார்வை பார்க்குறாரு. பாரு கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது. ஆதி பாரு ஃபேஸாக கையால் ஹோல்ட் பண்ணி, பாப்பா நான் உன்னை விட்டுட்டு போவேன் அடி, பீதி நம்மளை பிரித்த மாதிரி ஆகிடுச்சுடி. பாரு அப்போ இனிமேல் என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல மாமான்னு தேம்புறா. ஆதி இனிமேல் மாமா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் டீச்சலோன்னு பாரு ஃபேஸில் ரேண்டமாக கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதியை டைட்டாக ஹக் பண்ணி ஆதி ஷர்ட்டில் அவளோட ஃபேஸை ஹைட் பண்ணி செம்மையாளரா. ஆதிக்கு அழுகையாக வருது. விஷ்ணு ஷர்ட் வாங்கிட்டு வந்து தந்துட்டார். ஸோ ஆதி ஷர்ட்டில் தான் இருக்கார் இப்போது. ஆதி, ஏய் பாப்பா போதுண்டி, இப்போ தான் உனக்கு க்யூர் ஆகியிருக்கு, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுடி, என்னை பாரு பாரு செம்மையாக அழுகிறா, இத்தனை வருஷமாக ஆதி எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான்னு ஒட்டுமொத்த வழியையும் ஆதி நெஞ்சில் கண்ணீராக இறக்குறா. ஆதிக்கு கண்ணீர் அருவியாக வருது. கொஞ்ச நேரத்தில் பாருவுக்கு அழுது அழுது தேம்புறா. ஆதி அவளை ரிலீஸ் பண்ணி, ஏய் போதுண்டி, அதான் மாமா வந்துட்டேன்ல, இனிமேல் ஏன் பாப்பா அழவே கூடாது, பாரு தேம்புறா. மாமா 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 கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆதி, ஏய் பாப்பா போதுண்டி, ஆனால் பாரு கேட்காம மாமா மாமா மாமான்னு சொல்லி ஆதியால் பாருவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அவர் எதையும் யோசிக்காமல் பாரு லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் கண்ணில் கண்ணீர் வருது. பாரு ஆதி செஸ்ட்டில் டைட்டாக பிடிக்கிறான். ஆதி பாரு செக்ஸை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் இத்தனை வருஷமாக பிரிவின் வழியையும் அந்த கிஸ்ஸிலேயே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு
ஒருத்தர் விலகவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூ மினிட்ஸில் ஆதி பாரவை ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி ஐயா பார்க்குறா, ஆதியும் பாரு ஐயா பார்க்குறாரு. ஸ்லோவாக பாரு ஐயா கிஸ் பண்ணுறாரு. அப்போ யாரோ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. ரெண்டு பேரும் ஷாக்காக திரும்புகிறாங்க. டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.